வணக்கம், ST786 சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோவில் நாம் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் தச அவதாரங்களில் 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். தச அவதாரங்களில் 9 அவதாரம் விஷ்ணு பகவான் எடுத்துவிட்டார். ஆனால் 10வது அவதாரம் கல்கி அவதாரம் மட்டும் இன்னும் நிகழவில்லை எனவும், சிலர் 20ஆம் நூற்றாண்டில் நிகழப்போவதாகவும், மேலும் சிலர் இப்போது நிகழ்ந்துவிட்டது எனவும் கூறுகின்றனர். யுகத்தின் முடிவில் திருமால் எடுக்கும் அவதாரம் கல்கி. கலியுகத்திலும் எடுத்து உலகை அழித்து நம்மை முக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் என்று கூறப்படுகின்றது. கிருஷ்ண அவதாரம் முடிந்த உடனே கலியுகமும் பிறந்தது. ராம அவதாரத்தில் ராமனின் அன்பினால் கொல்லப்பட்ட வாலிதான் கிருஷ்ண அவதாரத்தில் வேடனாக வந்து கண்ணன் மீது தவறுதலாய் அம்பு ஏறினார். அவர் வைகுண்டம் சென்றதால் உடல் துவாரகையில் கடலில் மூழ்கியது. கண்ணன் உடல் சந்தனக்கட்டையாகி மிதந்து குருவாயூர் சென்று அடைந்தது. அவ்விடம்தான் குருவாயூர் கோவிலும் உருவானது. மேலும் பகவத்கீதையில் கீதா உபதேசத்தின் போது கலியுகத்தின் முடிவில்தான் உலகின் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று குறிப்பிடுகின்றார் பகவான். அப்படி விஷ்ணு பெருமாள் சொன்ன கலியுகத்தில்தான் நாம் இப்போது இருக்கின்றோம். கலியுகத்தில் கல்கி அவதாரமாக விஷ்ணு வரப்போகின்றார் என்பதற்கான அறிகுறிகள் புராண நூல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அவற்றை இப்போது பார்க்கலாம். கல்கி அவதாரம் கும்பராசியில் பிறக்கப் போகின்றார் என்றும், அந்த காலகட்டத்தில் கும்பராசியினர் பெரும் சாதனைகளையும் வெற்றிகளையும் குவிக்கும் வல்லமையோடு திகழ்வார்கள். கல்கி அவதாரம் பூமியை நெருங்குவதற்கான அறிகுறியாய் சூரியனையும் நிலவையும் நம்மால் ஒரே நேரத்தில் காண இயலும். நிலா சிவந்த நிறத்தில் காணப்படும். கல்கி அவதரிக்கும் நேரமானது மிக அதிக அளவில் சக்தி வாய்ந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரை அழிப்பதன் மூலமாகவே கல்கி அவதாரம் இவ்வுலகில் தோன்றும். மேலும் கல்கி அவதாரம் நெருங்கும் போது ஆறுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்தியாவில் புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 ஆறுகளில் நீர் வற்றி முழுவதுமாக வறண்டு போய்விடும். அந்த இடங்கள் வாழ தகுதியில்லாத இடமாக மாறிவிடும். அடுத்து நாம் இப்போது கல்கி அவதாரம் அவதரித்து விட்டதன் அறிகுறிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். பூமியில் நடக்கும் சில அன்றாட பழக்க வழக்கங்கள் மாறுபாட்டை வைத்தே கல்கி அவதரித்து விட்டதை நாம் உணரலாம். அவை பெண்கள், அதாவது மனைவியர், கணவன் மார்கழி மதியாமலும் மரியாதை இல்லாமலும் தகாத வார்த்தைகளாலும் பேசுவார்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். உலகில் ஏறக்குறைய அனைவரும் அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுவார்கள். அனைவரும் தகாத உறவுகளை கொண்டிருப்பர். பெண் குழந்தை சிறிய வயதிலே பூ பெய்து விடுவர். மனிதர்களின் ஆயுட்காலம் குறையத் தொடங்கும். கடவுள் நம்பிக்கை வெகுவாக குறைந்திருக்கும். பூமி மிக சூடாக இருக்கும். நட்சத்திரங்கள் தங்கள் பொலிவை இழந்திருக்கும். நாடாளும் அரசர்கள் திருடர்கள் போல் ஆவார்கள். பசுக்கள் ஆடுகளைப் போல் மெலியும். தாவரங்களில் மரங்கள் வன்னி மரங்களைப் போல காணப்படும். செடிகள் அணுவென சிதைந்து விடும். மேகங்களில் மின்னல் மிகும். இச்செயல்கள் நடைபெறும் போது கல்கி அவதாரம் நிகழும். அவர் வேகமாக செல்லும் வெள்ளை குதிரையின் மீது ஏறிக்கொண்டு கத்தியால் தீயோரை அடக்குவார். அரச வேடம் தாங்கி மறைவில் வாழும் திருடர்களை கோடிக்கணக்கில் சம்ஹாரம் செய்வார். பிறகு தர்மத்தை நிலைநாட்டுவார் என்று கூறப்படுகின்றது. அடுத்து நாம் கல்கி அவதாரம் எப்போது நிகழும் என்பதை பற்றி பார்க்கலாம். கலியுகம் முடியும் போது கல்கி ஒரு பிராமண பெற்றோருக்கு மகனாக பிறப்பார். கல்கி இந்தியாவில் பிறப்பார் என்று, அதுவும் தென்னிந்தியாவில் பிறப்பார் என்றும், சில காலம் இலங்கை மண்ணில் தங்குவார் எனவும் கூறப்படுகின்றது. தற்போது நடப்பு சதுர்யுதத்தில்
கலியுகம் தோன்றி 5000 ஆண்டுகள் தான் ஆகின்றது என்கின்றனர் சான்றோர். கலியுகத்திற்கு 432,000 ஆண்டுகள் என வகுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கலியுகத்தில் கல்கி பிறக்க இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் உள்ளன என்று கூறப்படுகின்றது. இந்த கலியுகத்தின் கேசவனுடைய ஹரிநாமத்தை பாராயணம் செய்வதனாலே 3 யுகங்களுக்கான புண்ணியம் நாம் பெற்றுவிடலாம். இந்த வீடியோவில் நாம் விஷ்ணுவின் தச அவதாரங்களில் 10வது அவதாரமான கல்கி அவதாரம் நிகழப்போவதை பற்றி விரிவாக பார்த்தோம். ஹரியின் நாமத்தை சொல்லி தர்மத்தின் வழியில் நடப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.